الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரணத்துக்கு பிறகும் சந்தோஷமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இந்த மார்க்கம். இந்த உலக வாழ்க்கையில் சில சில சோதனைகளை எதிர்கொண்டாலும், சில பிரச்சினைகளை எதிர்கொண்டாலும் முஸ்லீம்களுடைய மனது அமைதியாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் அமைதியை பற்றி சொல்லும் பொழுது அலா பிதிக்ரில்லாஹி ததுமைன்னுல் குலூப், அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய விக்ரால் மாத்திரம்தான் உள்ளங்கள் அமைதி அடையும். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய விக்ர் இருக்குமோ இந்த உள்ளம் மாத்திரம்தான் சந்தோஷமாக இருக்கும். அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத, அல்லாஹுடைய விக்ரி இல்லாத எந்த உள்ளமும் சந்தோஷமாக இருக்காது. உலகத்துடைய செல்வங்களை வைத்தோ, பதவிகளை வைத்தோ யாராவது நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னால் அது பொய்யான வாதம். ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிவிட்டான் உள்ளத்துடைய அமைதி அலா பிதிக்ரில்லாஹி ததுமைன்னுல் குலூப், உள்ளங்கள் சந்தோஷம் அடைவதும் அமைதி அடைவதும் அல்லாஹுடைய சிந்தனையால் மாத்திரம்தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, காலத்துடைய இந்த தற்காலத்துடைய அல்லாஹுடைய விக்ர் என்ன? ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாவிலிருந்தும் வெளிவர வேண்டிய பேச்சு என்ன? ஒவ்வொரு முஸ்லீமும் அது எந்த தரத்தில், தொழிலில், எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்காவது ஒரு முஸ்லீமுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வெளிவர வேண்டும். என்ன வார்த்தை சகோதரர்களே? அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நாம் இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் சொல்வதற்கு மறந்ததால் தான் எவர் எவரெல்லாம் அல்லாஹுவை பற்றி மோசமாக பேசுவதை நாம் இன்று காதால் கேட்கின்றோம். உண்மையை சொல்லிக் கொடுக்காததால் அது யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும். நாம் பேச வேண்டிய முதலாவது உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ் என்பவன் யார்? இந்த நாட்டுடைய பெரிய சபை இருக்கிறது, பார்லிமெண்ட். இதிலே முஸ்லீம்களுடைய வாக்குகளை எடுத்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லீம்களுடைய வாக்குகளால் சென்றவர்கள். உங்களுடைய கடமையும் இதுதான். அந்த இடத்திலும் நீங்கள் உண்மையை பேச வேண்டும். ஆட்டா ஓடக்கூடிய மனிதர் இருக்கிறார், இவரும் இந்த உண்மையை பேச வேண்டும்.
வைத்தியர்கள் இருக்கிறீர்கள், நீங்களும் இந்த உண்மையை பேச வேண்டும். என்ன உண்மை? அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹ் என்பவன் யார் என்பதை நாங்கள் முஸ்லீம்கள் பேசாவிட்டால் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய நாவுகளிலிருந்து மிக கஷ்டமான வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டி வரும். சகோதரர்களே, அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அல்லாஹ் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். நாம் எல்லோருக்கும் தெரியும் அந்த சூறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை உங்களால் ஓதுவதற்கு முடியுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளவு கஷ்டம்! நபி அவர்கள் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இந்த சூறாவை ஓதுங்கள், குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாஅத்தை அனுப்பி வைத்தார்கள். அதற்கொருவரை அமீராக ஆக்கியிருந்தார்கள். அவர் என்ன தொழுகை தொழுவித்தாலும் கடைசியில் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார். ஜமாஅத் திரும்பி வருகிறது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இதை முறைப்பாடு செய்தார்கள். இவர் எதை ஓதினாலும் கடைசியில் என்ன ஓதுறார்? குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரிடமே கேளுங்க, ஏன் ஓதுகிறாய் இது? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அது ரஹ்மானுடைய தன்மை இருக்குது, அதனால ஓதுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அதை நேசம் வைக்கிறதே உன்னை சொர்க்கத்துக்கு நுழைவிச்சிரு. அந்த சூறாவை நீ அன்பு வைக்கிறியா, அதே உன்னை சொர்க்கம் நுழைவிச்சு. இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் பத்து தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுவாரோ, பத்து தடவை, அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிவிடுவார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கூடுதலாக ஓதினால், இருபது தடவை ஓதினால், முப்பது தடவை ஓதினால், நாற்பது தடவை ஓதினால்? அல்லாஹ் விசாலமானவன், நாற்பது தடவை ஓதினால் நாலு கட்டிடம் கட்டுவான் சொர்க்கத்திலே உங்களுக்கு. எவ்வளவு சிறப்பு நிறைந்த சூரா இது! ஒரு சஹாபி சொல்கிறார், இருபது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் கண்காணித்தேன், மஹ்ரிபுடைய பின் சுன்னத்திலும் சுபஹுடைய முன் சுன்னத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதினார்கள். மஹ்ரிபுக்கு பிறகு இருக்கிறதே சுன்னத் இரண்டு ரக்காத், இதில் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். சுபஹுடைய முன் சுன்னத் இருக்கிறதே, முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். எண்ணிமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் காபாவுக்கு சென்றால் தவாஃப் செய்கிறீர்கள், தவாஃபை முடித்து விட்டு இரண்டு ரக்காத் தொழுவீர்கள், அதிலும் நீங்கள் இரண்டாவது ரக்காத்தில் ஓத வேண்டிய சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுகையில் கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா எது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ர் தொழுகையில் கடைசி ரக்அத்தில் ஓதக்கூடிய சூரா சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, தூங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக இருந்த பொழுது இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதித்தான் உடம்புகளில் தடாவுவார்கள். இந்த பத்து சிறப்பும் இருக்கிறது குல் ஹுவல்லாஹு அஹதுக்கு. குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி, ரஹ்மானுடைய சிஃபத் இரண்டாவது,
மூன்றாவது உங்களை சொர்க்கத்துக்கு நுழைவிக்கும் குல்ஹு அல்லாஹு அஹத். நான்காவது பத்து தடவை ஓதினால் ஒரு கட்டிடம் சொர்க்கத்தில் கட்டப்படும். ஐந்தாவது மக்ரிபுடைய பின் சுன்னத்தில் குல்ஹு அல்லாஹு அஹத். ஆறாவது சுபஹுடைய முன் சுன்னத்தில் குல்ஹு அல்லாஹு அஹத். தவாஃபுடைய தொழுகையில் குல்ஹு அல்லாஹு அஹத். வித்ர் தொழுகையில் குல்ஹு அல்லாஹு அஹத். சகோதரர்களே, தொழுகைக்கு பிறகு குல்ஹு அல்லாஹு அஹத், தூங்கும் பொழுது குல்ஹு அல்லாஹு அஹத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல்ஹு அல்லாஹு அஹத் சூராவை விரும்பினார்கள். ஏன்? இதில் அல்லாஹுடைய ஐந்து சிஃபத் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் பேசவர் ஒரு வாரமாவது பேசவன் யாருக்கெல்லாம் இந்த செய்தி காது கெட்டுகிறதோ ஒரு பத்து பேருக்கு பேசுங்க, குல்ஹு அல்லாஹு அஹத் பத்தி பேசுங்க. முஸ்லீம்களுக்கு பேசுங்க சிறப்பை, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பேசுங்கள் அல்லாஹ் என்பவன் யார். இது ஜமியத் உலமா மட்டுமல்ல பேசுறது, உலமாக்கள் மாத்திரமல்ல பேசுறது. நாங்க பேசாம விட்டதால தானே இன்று அல்லாஹ் என்றா யாரு என்பதை இன்று மாற்று மத சகோதரர்கள் எப்படி எப்படி பேசுறாங்க. அந்த காலத்துல வந்து கேட்டாங்க, அல்லாண்டா தங்கமா, வெள்ளியா, பித்தளையா, இரும்பா, அப்படித்தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறார். முஸ்லீம் அல்லாத எல்லோருமே அல்லாஹ் என்றா கல்லா, அல்லது பெருமதி கூடினா தங்கமா, அல்லது வெள்ளியா, பித்தளையா என்று கேட்டார். அல்லாட பரம்பரை என்ன? அல்லாட வாப்பா யார்? வாப்பாட வாப்பா யார்? அப்படித்தான பாக்குறது. உலகத்தில் உள்ள முழு கடவுள்களும் வாப்பா மாதிரி இருக்குது எல்லாருக்கும். அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, ஆனா அல்லாக்கு வாப்பா புள்ள இருக்குதா? அல்லாக்கு வாப்பா இருக்குதா? அல்லாக்கு பிள்ளை இருக்குதா? அல்லாக்கு மனைவி இருக்குதா? இல்லையே. உலகத்தில் இஸ்லாத்தை தவிர, அல்லாஹுவை தவிர யார் யாரெல்லாம் கடவுளாக சொல்கிறார்களோ அனைத்து கடவுளுக்கும் வாப்பா இருக்கிறது, உம்மா இருக்கிறது, மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அப்படியல்ல. அல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் என்பவன் ஒரு இறைவன், அல்லாஹ் தான். குர்ஆனில் மாத்திரம் அல்லாஹ் நான் யார் என்பதை 2700 தடவை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் யார் என்பது எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார்? 2700 மேற்பட்ட தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். முதல் ஆயத்தை பாருங்க, பிஸ்மில்லா எப்படி தொடங்குது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள். அல்லாஹ் என்பவன் யார்? ரஹ்மான் ரஹீம், இரக்கமுடையவன். முதல் ஆயத். இரண்டாவது ஆயத், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். முதல் ஆயத்தும் அல்லாஹ், இரண்டாவது ஆயத்தும் அல்லாஹ். அப்ப அல்லாஹுவை பத்தி பேசுறதாக இருந்தா சகோதரர்களே, ஒரு முஸ்லீமுக்கு பாடமான சூறாதான் இந்த சூரத்துல் இஹ்லாஸ். வெக்கப்படக்கூடாது, இது பயப்படுறது கொண்டும் இல்லை. அதனாலதான் குல், அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து, சொல்லுங்க, மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க, மறைச்சு வச்சு கொள்ளாதீங்க, பேசுங்க மக்களோட, முழு மனிதர்களோடையும் பேசலாம், எந்த விதமான விதிவிலக்கும் இல்லை. இவரோட தான் பேசணும், இந்த கூட்டத்தோட தான் பேசணும் இல்லை. ஊடகத்தில் இருப்பவர்கள் ஊடகத்தில் பேசலாம், பார்லிமெண்டில் இருப்பவர்கள் பார்லிமெண்டில் பேசலாம், மக்களோடு கலந்திருப்பவர்கள் அதை பேசலாம். எந்த இடத்திலும் பேச முடியுமான ஒன்றுதான் குல் ஹுவல்லாஹு அஹத். சகோதரர்களே, அல்லாஹ் என்றா யார் இப்ப பார்ப்போம். அல்லாஹ் தன்னுடைய அஞ்சு தன்மைகளை சொல்கிறார். இந்த அஞ்சு தன்மை யாரிடம் இருக்குதோ அவன்தான் அல்லாஹ். முதலாவது, குல் ஹுவல்லாஹு அஹத்,
நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் எத்தனை? ஒருவன் அல்லாஹ். அதனாலதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது இந்த விரலை நீட்டுறோமே ஏன்? அல்லாஹ் ஒருவன், ரெண்டு அல்லாஹ் கிடையாது, மூணு அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் என்றா ஒன்றுதான். வானத்தில வேற அல்லாஹ், பூமியில வேற அல்லாஹ் கிடையாது. அப்ப அல்லாஹ் தங்கமா, அல்லாஹ் வெள்ளியா, அல்லாஹ் பித்தளையா, அல்லாஹ் வெள்ளையா, அல்லாஹ் கருப்பா, அல்லாட வாப்பா யாரு? அல்லாவுக்கு உருவம் செஞ்சு கார்ல வைக்கலுமா? அல்லாவுக்கு உருவம் செஞ்சு வீட்டுக்குள்ள வைக்கலுமா? பல கேள்வி கேட்டார். முழு கேள்விக்கும் அல்லாஹ் சொன்ன பதில் இதுதான். قل هو الله احد. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன். முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அல்லாஹு ஸமது. அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ்க்கு சாப்பாடு தேவையில்லை, அல்லாஹ்க்கு பூத்தட்டு தேவையில்லை, அல்லாஹ்க்கு ஜூஸ் தேவையில்லை, அல்லாவுக்கு பிரியாணி தேவையில்லை, அல்லாவுக்கு புக்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அல்லாஹ் முழு படைப்பினங்களும் அவன் பக்கம் தேவையானது, அவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன். இதுதான் அல்லாஹ். இப்படி ஒரு ஆள் இருந்தா கொண்டு வா. இப்படி ஒரு ஆள் சமத் என்கிற இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது குர்ஆன்ல, வேறெங்கேயும் சமத் இல்லை. இந்த சூரத்துல் இஹ்லாசுடைய விசேட அம்சம் என்னவென்றால், அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களில் அஹத் சமத் இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு சூராவில் வரக்கூடிய இதில் மாத்திரம்தான். அதுவும் அல்லாஹ் அஹதையும் சமதையும் பிரித்து சொல்லவில்லை, அல்லாஹோடு இணைத்து சொல்கிறார். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தேவையற்றவன். தேவையற்றவன் அல்லாஹ். எங்கட இபாதத்தின் பக்கம் அல்லாஹ்க்கு தேவையில்லை, எதன் பக்கமும் அல்லாஹ் தேவையற்றவன். இரண்டாவது. மூன்றாவது, லம் யலிது, அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அல்லாஹ் யாருக்கும் வாப்பா இல்லை. அல்லாஹ் யாருக்கும் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் பெற்றெடுக்கவில்லை, உசைர் அல்லாஹுடைய வாப்பா இல்லை, யாருக்கும் அல்லாஹ் வாப்பா கிடையாது. சுருக்கமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தினான், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. நான்காவது, வலம் யூலது, வலம் யூலது, அவன் பிறப்படவும் இல்லை. அல்லாவுக்கு வாப்பா உம்மாவும் கிடையாது. அல்லாட வாப்பா யாருன்னு கேட்டா கொஞ்ச நாள்ல, இப்பதானே சொல்லிட்டாங்க, உங்களோட அந்த கெட்ட செயலை செஞ்சவன் அல்லாஹ். முழு முஸ்லீம்களும் காதால கேட்டுட்டு இருக்கிறாங்க, ரோஷம் இல்லாம. நாங்க கேட்டுட்டு இருக்கிறாக்களா, ரோஷம் இல்லாம. எதை பத்தி பேசினாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லாஹுவை பத்தி பேசினா கேட்டுக்கொண்டிருக்கேலுமா? அதை கேட்டுக்கொண்டிருக்கேலா? இல்ல, நாங்க தூர நோக்கத்தோட வாழ்றோம் இந்த நாட்டில். தூர நோக்கத்தை விடுங்க, முதல் அல்லாஹுவை பத்தி பேசு. தூர நோக்கம் பிறகு பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு ஏசினதுக்கு பிறகு என்ன தூர நோக்கமும் குறுகிய நோக்கமும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாவிலிருந்தும் வரும். அது எந்த இடத்திலும் பேசலாம். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிக்கும் பொழுது ஏன் பிலால் அஹத் அஹத் என்று சொன்னது? வேற வார்த்தை சொல்லிருக்கலாமே, பிலால் மலிக், குத்தூஸ், சலாம், முஹ்மின், முஹைமின், அசீஸ், ஜப்பார், எவ்வளவு அல்லாஹ்வோட பேர் இருக்கு. ஆனா பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்க அடிக்க சொன்ன வார்த்தை என்ன? அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான். ஏன் இது பிடிக்காது எல்லோரும்? அல்லாஹ் ஒருவன்ங்கிறது பிடிக்காது, அல்லாஹ் விரும்புறான் அதைத்தான். பிலால் பின் ரபாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுடைய அந்த மலைகளில் இழுத்தார்கள், முதுகிலே அப்படியே காயம். ஆனா அவர் விடல, அஹத் அஹத் தான்.
நீ என்ன சொன்னாலும் அஹத் அஹது தான். எவ்வளவு துன்புறுத்திருப்பான், இதை சொல்லாத இல்ல அஹது தான். நல்ல காலம் நாக்கவட்டே இல்ல, நாக்கவட்டே இல்ல, அஹத் அஹதுண்டே சொன்னார். கடைசியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, பிலால் அந்த அஹத் உன்னை பாதுகாப்பார். இப்படிதான் ஆறுதல் சொன்னார். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்க போறார், இவருக்கு முதுகெல்லாம் சவுக்கடி, தாங்க எல்லாம் இருக்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தெரியும் பெரிய செல்வந்தர். அந்த நேரம் பிலால் ரழியல்லாஹு பொறுப்பாக இருந்தான் அப்துல்லா பின் ஜுதான். அப்துல்லா பின் ஜுதான் கேட்டாங்க அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, பிலாலுடைய பெருமதி என்ன? அவனுக்கு தெரியும் அபூபக்கருக்கு வாங்க விடக்கூடாது, இந்த பிலால வித்திரப்படாது. அவர் சொன்னான், இவருடைய பெருமதி ஒரு ராத்தல் தங்கம் என்றார். ஒரு ராத்தல் தங்கம் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவருக்கு அல்லாஹ் கல்புல போட்டான், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு கல்புல அல்லாஹ் போட்டான். நீ ஒரு ராத்தல் தங்கத்தையும் கொடுத்து பிலால் எடு. ஏன் பிலால் அழைத்தது யார்? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டை போய் ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்து பிலால கூட்டிட்டு வந்தான் கையோடு. அல்லாஹ்க்கு இது சந்தோஷமாயிட்டு இந்த நிகழ்வு. அல்லாஹ் உடனே ஆயத்திறக்கினான், ஒரு ராத்தல் தங்கம் பிலாலுக்கு செலவழித்தது, பிலால்ட்டு லாபம் வருமா? ஏதாவது வராது லாபம். ஏன் பிலால் என்கிறது அடிமை. அல்லாஹ் உடனே ஆயத்திறக்கினான், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நரகத்தை விட்டு நாங்கள் விடுதலை செஞ்சிட்டோம். ஏ அல்லதி யூதி மாலஹு யதஸக்கா, தன்னுடைய பணத்தை செலவழித்தார். எதுக்கு தெரியுமா? தன்னை பரிசுத்தம் செய்ய. வேறொன்றுக்கும் யாரும் கூலி கொடுக்கணும் செலவழிக்க இல்லை. அவர நோக்கம் இருந்தது இல்ல உயர்ந்த ரப்புடைய பொருத்தத்தை அடைவது. அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்று அல்லாஹ் ஆயத்திறக்கினான். பிலால் ரழியல்லாஹுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தை என்ன? அஹத் அஹத் அஹத். சகோதர சகோதரிகளே, ஒரு பத்து பேருக்கு பேசுங்க அஹத பத்தி. இன்னும் மறைச்சி வச்சு கொள்ளாதீங்க. மவுத்து வரப்போகுது, கியாமத்து வரப்போகுது. நினைக்காதவங்க எல்லாம் மவுத்தாகிறாங்க. குல்ஹு அல்லாஹுவா தெரியாத ஒத்தரும் இல்லையே. பேசுங்க, வாயால எவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னு பார். முஸ்லீம்களோட பேசுங்க, முஸ்லீம் அல்லாதவர்களோட பேசுங்க. எத்தனை நண்பர்கள் இருக்கிறான் உங்களுக்கு? எத்தனை நண்பர்கள் இருக்கிறான்? ஒரு பத்து பேருக்கு நான் பேச போறேன், உறுதி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவை பத்தி பேச போறேன். வேறொன்றும் அல்ல. ஏன்னா இஸ்லாத்தில் எந்த கடவுளுக்கும் ஏசையில. இன்னைக்கு அல்லாஹ்க்கு சைத்தான்கள் ஏசுறது போல நாங்க எந்த கடவுளுக்கும் ஏசையில இஸ்லாத்திலே. தெளிவுபடுத்தலாம், அல்லாஹ் என்றா யார்? அல்லாஹ் என்றா யார்? பேசுங்க, பெண்கள் பேசுங்க, ஆண்கள் பேசுங்க, வாலிபர்கள் பேசுங்க, வைத்தியர்கள் பேசுங்க, பேசுற இடத்துல பேசுங்க, பார்லிமெண்ட்ல பேசுங்க, எங்க பேசணுமோ பேசுங்க. எல்லாம் கேட்பாங்க காதால். உங்களோட அந்தஸ்து உயர்ந்துரும் அல்லாஹ் இடத்துல. தைரியமாக பேசுங்க, பயப்படாதீங்க. இதுல அல்லாஹ்வோட தரஜா உயர்த்துவார். பத்து தடவை ஓதினாலே சொர்க்கத்தில் மாளிகைண்டா. உங்களோட பேச்சை கேட்டு பத்து பேர் மாறினா, உங்களோட பேச்சை கேட்டு அஞ்சு பேர் மாறினா, அல்லாஹ் விளங்கி கொண்டா.
எவ்வளவு உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும். அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, நாலாவது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்ப அல்லாஹ்க்கு வாப்பா இல்லை, அல்லாஹ்க்கு உம்மா இல்லை. அப்ப அல்லாஹ் தான் முதன்மையானவன், அவ்வல். அல்லாஹ்க்கு முதல் ஒத்தரும் இல்லை, அல்லாஹ்க்கு முதல் ஒத்தருமே இல்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நாங்க நம்பி இருக்கிறோம், அவ்வளவுதான். ஷைத்தான் கேட்பானாம், சரி எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ்வை படைச்சது யார்? நபியோங்க சொல்லி தந்த மருந்து என்ன தெரியுமா? அப்படி ஷைத்தான் கல்புல போட்டா உடனே சொல்லுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், துரத்தப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அவ்வளவுதான். இதுக்கு பதில் இல்லை. நாங்க நம்பிக்கையில வாழ்றவங்க, ஈமான்ல வாழ்றவங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாலாவது சிஃபத்தில் அஞ்சாவது சிஃபத் என்ன தெரியுமா? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. குஃபு என்றால் இவர் அல்லாஹ்வை போல, இவர் அல்லாஹ்வை போல, இது அல்லாஹ்வை போல இல்ல. وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدُ, அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. இந்த அஞ்சும் தான் அல்லாஹ்வுடைய சிபத். அல்லாஹ்வை பத்தி நீங்க பேசணுமெண்டா, அதனாலதான் அல்லாஹ் சின்ன சூறாவை வச்சிருக்கிறான். என்னை பாடமாக்க கஷ்டம், இன்னைக்கு பாடமாக்க கஷ்டம், பேச கஷ்டம், யாரும் சொல்லல. நீங்க இந்த சூறாவை அன்பு வைத்தாலே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். எப்படி பாக்கியம்? இந்த சூறாவை நீங்க விரும்புறீங்க, உதாரணமா இந்த சூறாவை நீங்க எல்லா தொழுகையிலேயும் ஓதி வாரி. நபியவங்க சொன்னாங்க, அந்த சூறாவை அன்பு வைக்கிறதே அந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடு. எவ்வளவு பாக்கியம்! ஒரு நாளையில ஃபஜ்ருடைய சுன்னத்திலையும் இதை ஓதுறண்டா, மஹ்ரிபுடைய சுன்னத்திலையும் இது ஓதுறண்டா, எவ்வளவு அன்பு இருக்கோம். சிலருக்கு உங்களுக்கு தெரியும், சில பாட்டு நல்ல விருப்பம், அவங்க வாகனத்தில் ஏற இந்த அந்த பாட்டை போட்டுருவாங்க, வாகனத்தில் ஏற என்ன செய்வாங்க, பத்து தரம் கேட்கிறதா இல்லை, ஆயிரம் தரம் போட்டாலும் கேட்பண்ணா. அவர் சொல்றார், ரெண்டாயிரம் தரம் போட்டாலும் கேட்பண்ணான். அல்லாட காதல் இருப்பவன், அல்லாட அன்பில் இருக்கிறவன் இந்த குல்ஹு அல்லாஹு அஹத் எப்படி ஓதுவான், எப்படி ஓதுவான்? ஓதிட்டே தான் இருப்பான், பேசிட்டே தான் இருப்பான், யார வேணாலும் பேசுவார். யாரிடம் பேசணும் சகோதரர்களே? பேசுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்தஸ்துகளை தருவான், தரஜாத்துகளை தருவான் அல்லாஹ். இன்னைக்கு பேசுறவங்க இல்லை, இன்னைக்கு பேசுறவங்க மஹ்லூக்கை பத்தி பேசுறவங்க இருக்கிறாங்க, படைப்புகளை பத்தி பேசுறவங்க, மௌத்தானவங்களை பத்தி பேசுறவங்க. மௌத்தாகாத அல்லாஹுவை பத்தி பேசுறவங்க இந்த நாட்டில் உருவானா நாட்டுடைய குழப்பம் தனி, முழு பேர வாயு பத்தி படும். நாங்கெல்லாம் மௌனமா இருந்துட்டோம், சரி மௌலைமார் பேசட்டும், ஜம்மியத்துலமா பேசட்டும், எங்களுக்கு என்ன கடமை இருக்குது? அப்ப நீங்க முஸ்லீம் இல்லையா, நீ கலிமா சொல்ல இல்லையா, நீ கத்னா செய்ய இல்லையா, எனத்துக்கு இதெல்லாம் செஞ்சு நீ கபருக்கு போறது இல்லையா? அல்லாஹ் கேட்பானே, மன் ரப்பு கொண்ட ரப்பு யார் சொல்லலாம், உன்னை பத்தி தான் பேசிட்டு வாரேன் யா அல்லாஹ். உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு வார். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான் கியாமத்தில், இவன் இவ்வாறு பேசும் பொழுது நீ ஏன் பேசையில்? இவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ் பயமா இருந்துச்சு, பேச பயமா இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லுவான, என்ன விட நீ அவனை பயந்துட்டியா, என்ன விட உனக்கு அவனுக்கு பயமா, என்ன விட நீ அதுக்கு பயமா? எண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க பயப்படுறது அல்லாஹ்க்கு மட்டும்தான். ஆகவே இந்த வாரமாவது வீடுகளில் இருக்கிறோம், இந்த சூரத்துல் இஹ்லாஸ பேசுங்க சகோதரர்களே, தயவாக கேட்கிறோம். தெரிந்தவர்களுக்கெல்லாம் பேசுங்க, கால் பண்ணி பேசுங்க, ஒவ்வொருத்தரும் பேசுங்க. இதை பத்தி எழுதுங்க எழுத்தாளர்கள், அல்லாண்டா யார், ஆங்கிலத்தில் எழுதுங்க, சிங்களத்தில் எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க,
என்ன பாசையில் எழுதணுமோ எழுது. அல்லாஹ் அதை வச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை தருவார் இன்ஷா அல்லாஹ். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, காலத்துடைய தேவை அதுதான். இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத அனைவர்களுக்கும் இந்த செய்தி போக வேண்டும். அல்லாண்டா யார், நாங்க நினைக்கிறது நீங்க நினைக்கிறது இல்ல, அல்லாஹ். அல்லாஹ் என்பது இந்த ஐந்து தன்மையும் உடையவன். சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு சமது, அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, வலம் யூலது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் கிடையாது, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. இந்த சூறாவ ஆயத்தை ஓதி ஓதி சகோதரர்களை விளங்கப்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகு சீக்கிரம் இந்த உலகத்திலும் சமூகத்திலும் பெரியொரு மாற்றத்தை உருவாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து உண்மையான இஸ்லாத்தோடும் கலிமாவோடும் மரணிக்கையா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக. இந்த சூரத்துல் இஹ்லாஸை குல் ஹுவல்லாஹு அஹதை உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் தைரியமாக பேசும் முஸ்லீம்களாக எங்களை ஆக்குவாயாக. ஒவ்வொரு காஃபிருக்கும், ஒவ்வொரு முஷ்ரிக்குக்கும், ஒவ்வொரு மாற்று மதத்தினருக்கும், ஒவ்வொரு முஸ்லீமோடும் இந்த சூறாவை பேசும் பாக்கியத்தை தருவாயாக. ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுகையிலும் மக்ரிபுடைய சுன்னத் தொழுகையிலும் தொழுகைகளுக்கு பிறகும் யா அல்லாஹ் வித்ருடைய தொழுகையிலும் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த சூறாவை அன்பு வைக்கிறோம் ரஹ்மானே. இந்த சூறாவை நாங்கள் உள்ளத்தால் அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ். இந்த சூறாவை மக்களுக்கு நாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ். இந்த சூறாவை மக்களுக்கு எட்டி வைப்போம் யா அல்லாஹ். இந்த சூறாவை நாம் முழு உலகத்துக்கும் பரத்துவோம் யா அல்லாஹ். இந்த சூறாவை ஓதி அமல் செய்து எட்டி வைத்ததால் எங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக. ஒவ்வொரு நாளும் ஒருத்தரோடோ இரண்டு பேரோடோ மூன்று பேரோடோ இந்த சூறாவை சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் உன்னுடைய சிஃபத்தை உன்னை பற்றியுள்ள விடயங்களை பேசும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. மஹ்லூக்குகளை பற்றியும் பணத்தை பற்றியும் உலகத்தில் உள்ள சோதனைகளை பற்றியும் பேசுவதை விட்டுவிட்டு உன்னை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய உண்மையான தாயிகளாக எங்களை எல்லாம் ஆக்குவாயாக. நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை இல்லாமலாக்குவாயாக, பிரச்சினைகளை இல்லாமலாக்குவாயாக. ஈயா கனஅபுது வ ஈயா கனஸ்தயீன், உன்னையே இபாதத் செய்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் ரஹ்மானே. எங்களுடைய ரப் நீதான் யா அல்லாஹ். எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபுனா வ இலைக்கல் மசீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா.